பெண்களை ஆபாசமாக பேசிய யூடியூபர் பப்ஜி மதனை தீவிரமாக தேடி வரும் சைபர் கிரைம் காவல்துறையினர் அவரது மனைவி மற்றும் தந்தையை சென்னை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் தடை செய்யப்பட்ட பப்ஜி ஆன்லைன் விளையாட்டை சட்டவிரோதமாக விபிஎன் எனும் இணைய சேவை மூலம் பயன்படுத்தியது விளையாட்டின் போது பெண்கள் மற்றும் சிறுமிகள் குறித்து ஆபாசமாக பேசியது என்பன உள்ளிட்ட புகார்கள் எழுந்ததை அடுத்து பப்ஜி மதன் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் தலைமறைவாக இருக்கும் அதனை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் அவர் மீது இதுவரை நூற்று ஐம்பத்து ஒன்பது புகார்கள் வந்துள்ளன எனவே மதன் மீதான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கும் காவல்துறையினர் சேலத்திலிருந்து மதனின் மனைவியையும் தந்தையையும் சென்னை அடைத்து வந்து விசாரித்து வருகின்றனர் மத்திய குற்றப்பிரிவு சைபர் பிரிவில் நவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட சைபர் ஆய்வகம் இருப்பதால் தொழில்நுட்ப உதவியுடன் தப்பிக்கும் மதனின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர்